தற்போது நாடெங்கிலும் பாடசாலைகள் ஆரம்பித்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்த பதிவு பெற்றோர்களுக்கு மிக பிரயோசனமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு பாடசாலைகளில் இலகுவில் தொற்றிக்கொள்ளும் ஸ்கேபிஸ் என்னும் சொறிநோய் பற்றியதாக இது அமைகிறது. முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஸ்கேபிஸ் சொறிநோய் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். ஸ்கேபிஸ் என்பது ஒரு வகையான தோல் நோய். இது சாதாரணமாக முதலாவதாக இதில் காணப்படுவது ஒரு சொறியின் தன்மை ஒன்று ஏற்படும். இரவில் அதிகமாக சொறிந்து கொண்டிருப்பார்கள். அநேகமாக க்ரௌடட் ஏரியாக்களில், அதாவது நிறைய சனம் சேர்ந்திருக்கிற இடங்களில், உதாரணமாக பாடசாலைகள், நர்சரிகள், மற்றது மொண்டசரிகள், மற்றது டே கேர் சென்டர்ஸ், டியூஷன் சென்டர்ஸ், இவ்வாறான இடங்களில் அதிகமாக இந்த மாணவர்கள் மற்றது இளைஞர்கள் ஒன்று கூடல் நடைபெறும். இவ்வேளையில் இது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு இலகுவாக தொற்றிக்கொள்ளும். இது எவ்வாறென்றால், இந்த கிருமிகள், அதாவது இதில் உள்ளது ஒரு வகையான தெள்ளு தான் உள்ளது. இந்த தெள்ளு இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றிக்கொள்ளும். இவ்வாறு அவர்கள் ஆளால் கைகளை பிடித்து கொண்டு கயத்து கொண்டு அவ்வாறு திரியும் போது என்ன நடக்குமெண்டா, ஒருவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து மற்றவருடைய கைக்கு மாறும். அதாவது இது வேறு எந்த வகையிலும் மாறக்கூடியது அல்ல இந்த தெள்ளு நோய். அதாவது இது முதலாவது இந்த ஒரு புதிய ஒருவருடைய கைக்கு போன உடனே, அதில் முக்கியமாக இந்த பெண் தெள்ளுகள் தான் இதை உருவாக்கும் ஸ்கேபிஸுக்குரிய. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தோலை துளைச்சி கொண்டு உள்ளுக்கும் அப்படியே போய்வாங்க. எலி வளவி போகிற மாதிரி முதலாவது மேல்படை தோலுக்கு உள்ளால் அப்படியே போய் அங்கே அப்படியே இருந்து அங்கே முட்டைகளை விடும். மற்றது அவருக்கு தேவையான உணவெல்லாம் தோலிலிருந்தே பெற்றுக்கொள்ளும். மற்றது அந்த முட்டைகளெல்லாம் காலப்போக்கில் என்ன செய்யும் என்று சொன்னால், அதுகள் வந்து ஒரு லாவா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மாறும். இந்த லாவாக்கள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால், அதிலிருந்து வளர்ச்சி அடைந்து வெளியில் தேள்களாக வெளியில் வழிவந்து வந்து அதுகள் இன்னும் பெரிய பெருகி தொடர்ச்சியாக என்ன செய்யும் என்று சொன்னால், இவங்க சுரஞ்சு கொண்டிருக்கிறதால அதாவது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த இடங்கள் சிரங்குகளாக மாறும். சிரங்குகளாக மாறினோடனே பாக்டீரியல் தாக்கத்தால் என்ன நடக்கும், அந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய புண்களாக மாறிவிடும். இது அநேகமாக நீங்கள் பார்க்கலாம், சிறு பிள்ளைகளில் காணப்படும். இது ஒரு தட்டு இருந்தால் இன்னும் ஒரு தட்டு தொத்தக்கூடியது. எவ்வாறு இது தொத்துதண்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இது முக்கியமாக தொத்துறதுக்குரிய காரணம் வந்து இவங்க வந்து இருக்கிற இடங்கள், இவங்க படுக்கிற இடங்கள், இவங்களோட பெட்ஷீட்டுகள், இவங்களோட புலங்குற ஆக்கள் எல்லாருக்கும் விட்டா அதில் எல்லாம் இந்த தேள்கள் காணப்படும். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு வகையான தேள். இது அதன் மூடாக அதிலிருந்து மற்றவருக்கு திடீர்னா தொற்றிக்கொள்ளும். உதாரணமாக அவருடைய தலையினை பாவிப்பதனாலோ, அல்லது அவர் பெட்டில் படுப்பதினாலோ, அவர் பாவித்த ஃபர்னிச்சர்ஸ்களில் நீங்கள் இருப்பதனாலோ அதில் நடக்கிறோம் என்னென்னு சொன்னால், இந்த கிருமிகள் இருந்து இதில் வந்து சில நேரம் இது மிகவும் அழுக்கான ஆக்கள் தான் பெறும்னு பார்த்தா அது அப்படி அல்ல. மிக்கம் தினசரி நல்ல உடம்பை சுத்தமாக வைத்திருக்கிற ஆக்களில் கூட இது உள்ளுக்கு வரும். வந்தாலும் நீங்கள் குளிக்கிறத்தாலேயோ வேறு எது செய்கிறத்தாலேயோ இது நீங்கள் கழுவி விட்டால் இது போகாது. ஏன்னா தோலுக்கு அடியில் உள்ளுக்கு போயே இந்த தெள் அப்படியே ஒளிந்து கொண்டு இருக்கிறதால. மற்றது இந்த இதனுடைய பிரச்சனை, இது இந்த நோய் அவ்வாறு எடுத்துகிட்டு வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே பரப்பி விடுவாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே பரப்பி விட்டோன்னே குடும்பத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் இது தொடரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட வீட்டில் இருந்த ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போகிறதுன்னு சொன்னால், அந்த பாடசாலைக்கு போகிறவர் அங்கே இருக்கிற ஒருத்தரிடம் இருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு பரப்பி விட்ருவார். வீட்டில் இருக்கிற சகல் இருக்கும் இந்த பிரச்சனை வர தொடங்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மற்றது இது முற்றாக இவ்வாறு இது சும்மா விட்டிங்கள்லண்டா, தொடர்ச்சியாக எல்லாருக்கும் பரவி சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காத இடத்துல வருஷ காலமாக இது இருக்கும். இருந்தோடனே இதுக்கு முதலாவது விஷயம், இது நீங்கள் சரியான முறையில் இந்த வருத்த நவாளி மட்டும்தான் இதில் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு சுகமாக்கி விட்டால், வீட்டில் இருக்கிற மற்றாக்கள்லேருந்து இவருக்கு திரும்ப தொத்தும். அதாவது சொல்லுவது ரீஇன்ஃபெக்ஷன், திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும் இதில். ஆகவே நாங்கள் இப்போ பார்க்குறது எப்படியான இடத்துல இவங்களுக்கு காணப்படுமென்று கேட்ட இதுகள் வந்து கிட்டத்தட்ட இவங்களோட ரிஸ்ட் ஜாயிண்டில் காணப்படும். மற்றது இந்த எல்போன்ற இந்த முழங்காய் கை பகுதியில் வரும், அதாவது மணிக்கட்டு பகுதியில் வந்து சுரஞ்சு கொண்டிருக்கும். இந்த விரல்களில் இடையில் வந்து சுரஞ்சு கொண்டிருக்கும் இந்த புண் 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 மாதிரி வந்து வரும். மற்றது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், மற்றது இவங்களுக்கு வந்து கம்புக்கட்டு பகுதியில் வரும்.
அடுத்தது சில நேரத்தில் இடுப்பு பகுதியில் வரும், அடுத்தது பின்பக்கத்தில் வரக்கூடியது. சில நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளைகளாக இருந்த ஆக சின்ன ஒரு 2 வயது பிள்ளை அப்படிகளாக இருந்தால் அதுகளுக்கு தலையில் வர தொடங்கும், மற்றது முகத்தில் வர தொடங்கும், கழுத்து பகுதியில். ஆகவே இது கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னால் வயது வித்தியாசம் இல்லாமல் சகலரையும் தாக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு நாங்கள் ட்ரீட்மெண்ட் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது என்பது சம்பந்தமாக தான் அன்றைக்கு முக்கியமாக உங்களுடன் கலந்துரையாட உள்ளேன். இதில் முக்கியமாக நாங்கள் பாவிக்கிற இதில் நீங்கள் ஒரு கேள்வின்னு கேட்கலாம், இது எப்படி இருக்கும் முதலாவது வந்த உடனே உங்களுக்கு இந்த முகப்பருவை தெரியும். இந்த முகப்பருவ மாதிரி தான் அதில் தோற்றம் இருக்கும். முகப்பருவம் எப்படி முகத்தில் உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் கை காலது எழுதுகள் மற்ற பகுதியில், முக்கியமாக இந்த முழங்கால் பகுதி, கைப்பகுதி, கைப்பகுதி விரல்களுக்கு இடைவில் மெட்டஸ் ஆகவும் நியூட்ரிஷன் குறைஞ்ச பிள்ளைகளுக்கு தான் தலையில் முகத்தில் கழுத்திலெல்லாம் வர தொடங்கும். ரைட், இப்போ பார்ப்போம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்ன இருக்குண்டு. இந்த ட்ரீட்மெண்ட்டில் பல வகையான க்ரீம்கள் இருக்கிறது. ஆகவே நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு முக்கியமானதும், மற்றது நாங்கள் இலங்கை முழுக்கையும் நாங்கள் எம்ஓஹெச் ஸ்கூல் ஹெல்த்துக்கு போகிற எம்ஓஹெச்எஸ் மற்றது பிஹெச்ஐஎம்ஆர் எல்லோரும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் பென்சைல் பென்சோவேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு லோஷன். அது 25 விதமானது இருக்காது. அது சாதாரணமாக ஒரு 12 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு நாங்கள் பாவிப்போம். 12 வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் பாவிக்கிறோம். அது எப்படி பாவிக்கணும்னு சொல்கிறது, அது பாவிக்கிறதுலான்னு இருக்குது இந்த இது சுகமாகிறது. எவ்வாறு பாவிக்கணும்னு சொன்னால், ஒருத்தருக்கு என்ன செய்யணும், அந்த க்ரீமை வந்து நீங்கள் வெளியிலேயும் வாங்கி கொள்ளையிலும் வாங்கி ஒரு 24 அதை எவ்வாறு பாவிக்கணும்னு சொன்னால், முதல் வந்து இவரை ஸ்கூல் விட்டு வந்தவருக்கு ஃபுல்லாக அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாத் ஒன்று கொடுத்து எல்லாத்தையும் தலையெல்லாம் முணத்தி கிளத்தி அவரை கிளியராகி எடுத்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பழைய ஒரு பழைய சண்டது ஒரு வெளுத்து க்ளீனாக இருக்கிற ஒரு உடுப்பு ஒன்று எடுத்து அதை வச்சுக்கணும். பத்திரமா வச்சுட்டு என்ன செய்யணும்னா, அவரை அந்த உடுப்பை போட்டு அவரை கழுத்துக்கு கீழே இருந்து உடம்பு முழு பிரதேசங்கள்லையும் இந்த க்ரீமை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் அதோட அந்த க்ரீமோடையே அவர் இருக்கணும். இருந்து 24 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் இவர் குளிக்கணும். மற்றது குளிக்கிறது மாத்திரமல்ல, பிறகு இவர் என்ன செய்யணும்னா, அதுக்கு பிறகு குளித்ததுக்கு பிறகு 7 நாள் தொடக்கம் 14 நாளை ஒரு 7 நாளைக்கு பிறகு அல்லது 14 நாளைக்கு பிறகு மீண்டும் இதே மாதிரி அவர் 2ஆம் தடவை செய்யணும். இதில் மிக நல்லது 7 நாளிலிருந்து 14 நாள் விரும்பின நாளைக்குள்ள உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து 2ஆம் தரமும் இவ்வாறு 2nd டைமும் செய்யணும். இது செய்தோட முடிய மாட்டான். இதில் என்ன நடக்கும் அப்படி சொன்னால், இவர் உடுத்திருக்கிற உடுப்பிலையும் அந்த தெள்ளுகள் மற்றவர் படுத்த கட்டில் இவர் இருந்த இதுகள் எல்லாத்துலேயும் அது நிரம்பி வளையும். ஆகவே திரும்ப இவர் மருந்து போட்டுட்டு போய் படுத்தால் திரும்ப அவ்வளவும் திரும்ப அவருக்கு வரும். ஆகவே அவர் பாவித்த உடுப்புகள் பெட்ஷீட் தலாணி அதுகள் எல்லா உரை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி முதலாவது நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் முழுக்க தண்ணியிலே இருந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு பிறகு நீங்கள் கழுவி அதை காய போட்டு அந்த உடுப்புகளைத்தான் திரும்ப அவர் பாவிக்கலாம். மற்ற இந்த பெட்ஷீட் தலையாணி இதுகள் எல்லாத்தையும் வெயிலில் போட்டு அது முழுக்க 2 நாளை போட்டு எல்லாம் செய்த எடுத்ததுக்கு பிறகு தான் அதையெல்லாம் பாவிக்கணும். மற்றது வீட்டில் மற்றாக்களுக்கு இருக்குன்னு சொன்னால், இது நீங்கள் இவருக்கு மட்டும் ட்ரீட் பண்ணி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏன்னா மற்றாக்கள் டேக்கிற வரதான் இவருக்கு தொத்தும், ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே வீட்டில் மற்றாக்கள் யாருக்காவது இருந்தால் சகலருக்கும் ஒரே நாளையிலேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்டால்தான் வீட்டில் இருந்து இந்த பிரச்சனையே நீங்கி போகும். ஆகவே மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், ஆனால் நீங்கள் நேற்று கேட்பீங்க, நேற்று எந்த பிள்ளைகள் 2 வயதுக்கு குறைஞ்சது இருக்குது, அதுக்கு 6 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இப்படியான ஆக்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, அதுக்கு என்ன செய்யலாமன்னு கேட்பீங்க. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இன்னும் ஒரு வகையான மருந்து இருக்கு, பெர்மெத்ரின்னு சொல்லி ஒரு ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் திடீர்னு பாவிக்க இயலாது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் பண்ணால், முக்கியமாக உங்களோட வைத்திய ஆலோசனையோடு இதை காட்டி இது இந்த இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை அவங்க அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பர்விஷனோட இதை பாவிக்கலாம். பாவித்து இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற நான் முதல் சொன்ன எல்லா விடயத்தையும் கடைப்பிடித்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கலாம். மற்றது இது கூட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால்,
மற்றது இப்படியான பிள்ளைகளை ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னு இப்படியான பிள்ளைகளை உங்களோட வீட்டில் இருந்தால் இதெல்லாம் தயவு செய்து திடீர்னு பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம். இப்படி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவருக்கு சரியாக வந்ததுக்கு பிறகு அவரை அனுப்புங்க ஸ்கூலுக்கு. இல்லாட்டி என்ன செய்வார், அவர் போய் இன்னும் மற்றாக்களை இதை தொற்று வைப்பார். ஆகவே ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான நோயோட நான் சொன்ன குணங்குடைகளோடு இருக்கிற நோய்களோடு இருக்கிற பிள்ளைகளை கூட ஸ்கூலில் கிளாஸ்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டால் அவங்கள வந்து அனுப்புங்க வீட்டில், அவங்களோட பெற்றார்கிட்ட காட்டி அது வைத்திய ஆலோசனையின் பேரில் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை செய்து அவங்க மீள பழைய மாதிரிக்கு இலகுவில் வந்துவிடலாம். ஆகவே இதை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் நினைக்கேன். மற்றது இந்த இந்த புண்களால் சேலெல்லாம் வலிஞ்சு கொண்டு பெரிய பிரச்சனையாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குமெண்டா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல் நான் இந்த சொல்கிற இந்த ஸ்கேபிசிக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல் இந்த டாக்டர்கிட்ட காட்டி நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்குரிய அந்த இன்ஃபெக்ஷனை சுகமாக்கணும். அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் குடித்து அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் க்ரீம்ஸ் எல்லாம் பாவிச்சு அதால் அதிலிருந்து மீண்டு சரியாக வந்ததுக்கு பிறகுதான் இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்படி புண் மாதிரி இருக்கிறதோட சேர்த்து நீங்கள் அந்த க்ரீமை போட வேணாம். போட்டிங்கலேண்டா அவ்வளோ அது சரி வராது. என்னென்னு சொன்னால் அது இன்ஃபெக்ஷன் இன்னும் பிரச்சினையே கொண்டு வந்து முடியும். ஆகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிக பிரயோசனமானதாக இருக்கும் இன்றைக்கு. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் பல மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் இந்த நிகழ்ச்சியும் அடுத்தவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் மற்றவர்களும் பார்த்து மற்ற பெற்றோர்களும் இதில் நன்மை அடைவதற்காக ஆசிரியர்கள் இந்த சமூகம் நன்மை அடைவதற்காக இது கூடுதலாக ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த நாலேஜை கொடுங்க. அதே நேரத்தில் உங்களோட தொடர்ச்சியாக இது உங்களுக்கு பரவே நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் மிஸ் ஆகாமல் இருப்பதற்கு எங்களோட நிகழ்ச்சியை நீங்கள் இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதனால் நிறைய நன்மையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.